வாங்க தமிழ் சமையலுக்கு. இன்னைக்கு பீன்ஸை வச்சு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பீன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம தமிழ் சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். பீன்ஸ் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 1 பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கீறி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின 1 சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் 1 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சப்பொடி 1 பிஞ்ச் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் மஞ்சப்பொடி சேர்த்தோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இதில் 1/2 கிலோ பீன்ஸை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளை காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்காகவும் குழம்போட அளவுக்காகவும் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். காய் வேகிறதுக்காக 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், 1-5 நிமிஷம் கொதித்தா போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், பீன்ஸ் குழம்பு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் அவரைக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தனித்தனியாக போட்டு செய்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த குழம்பை சாதத்துக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.